அவர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு கெத்செமனேக்கு வாருங்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 26:36 முதல் 41 முடிய. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, ஒரு மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். இந்த நாளிலும் நாம் வந்து பெரிய வியாழக்கிழமை நடந்த சில காரியங்களை நாம் சம்பவங்களை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெரிய வியாழக்கிழமையை நாம் நினைத்தாலே இந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு செய்த காரியங்களை நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்ம வேதாகமத்தில் அதை மீண்டும் மீண்டும் எடுத்து வாசிக்கும் போது அந்த நாளில் அவர் அடைந்த வியாகுலம் துக்கம் எதற்காக, ஏன் அவர் பாடுபட வேண்டும்? அவர் பாவமற்றவர், அவர் பரிசுத்தர், பிதாவுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கெத்செமனேக்கு போகணும்? அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஏன் வியாகுலப்படணும்? எதற்காக அவர் கதற வேண்டும்? எதற்காக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் கதறணும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்ல வேண்டும், எதற்காக இந்த எல்லா காரியமும் இந்த பூமியில இருக்கக்கூடிய உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். தெய்வ பிள்ளைகளே, அவர் எதற்காக மரித்தார், எதற்காக வியாகுலப்பட்டார், எதற்காக துக்கப்பட்டார், எதற்காக இரத்தம் சிந்தினார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய பாவங்கள் நீங்கி சாத்தானிடத்தில் பிடிபட்டு அவனுடைய பிடியில் சிக்கொண்டு மீள முடியாமல் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்த நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்பதற்காகவே அன்றைக்கு அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போனார். இன்றைக்கும் நம்முடைய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கெத்செமனைக்கு வாருங்கள். நம்ம இன்னைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போக போகிறோம். அந்த கெத்செமனே தோட்டம் எப்படி இருந்தது, அது எவ்வாறு இருந்தது, அவர் என்னெல்லாம் அங்கே செய்தார், அதை போல் நம்மளும் செய்யலாமா? அவர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறாரு. அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து காட்டிய முன்மாதிரியான ஜெபம், அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்த ஜெபம், அவர் விண்ணப்பம் பண்ணின ஜெபம், அதே போல் நாங்களும் இன்றைக்கு நாங்கள் உம்மிடத்தில் ஐக்கியப்பட வேண்டும். இந்த கெத்செமனே தோட்டத்தில் நாங்களும் ஐக்கியப்பட வேண்டும், உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகிறோம் பாருங்க, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமுக்கு கிழக்காக என்ன செய்கிறது இருக்கு, கீதரோன் என்ற ஒரு நதியின் பள்ளத்தாக்கு உண்டு. அங்க அதுக்கு அடுத்த பக்கமாக ஒலிவ மலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கெத்செமனே தோட்டம் என்ன செய்கிறது. ஒலிவ மலை அப்படின்னு சொல்லி இந்த மலைக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அந்த மலைகள் எப்பவும் ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக ஒலிவ மரங்களால் நிறைந்திருந்தனால அந்த மலைக்கு பேர் ஒலிவ மலை என்று அர்த்தம். அங்கே போய் தேவன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தனித்திருந்து தம்முடைய பிதாவோடு ஐக்கியப்பட்டு ஜெபித்தார்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த கெத்செமனே தோட்டத்தை ஒரு ஜெப வீடாக, ஒரு ஜெப அறையாக, தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ளும் ஒரு இடமாகவே அவர் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய இடங்களில் வீடுகளில் பூஜை அறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ப்ரேயர் ரூம் அப்படிலாம் இருக்குது. தனியாக தேவனுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, பழகி இருக்காங்க. இன்றைக்கு நாம் நம்மை சோதித்து பார்ப்போம், நாம் எப்படி இருக்கிறோம்,
நமக்கு தனியாக ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கா? ஜெபம் பண்ண அறை கூட வேணும்னு அவசியம். இப்போ பாருங்க, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் இயேசுவுக்கோ தலை சாய்க்கிடல. ஜெபிக்க எங்கே தான் போனார்? ஒரு மலைப்பாங்கன காட்டு பகுதிக்கு தான் போனார். அதை பழக்கப்படுத்தி கொண்டார், அந்த இடத்தை பழக்க. அது போல உங்களுக்கு எந்த இடம் நல்ல வசதியாக இருக்கிறதோ, ஜெபிக்க தன்மையில் இயேசுவோடு உறவாட, இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கொள்ள நமக்கு எந்த இடம், அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதான் நம் கெத்செமனே, அதுதான் நமக்கு கெத்செமனே. இயேசுவோடு பேசுவதற்காக, தனித்து பேசுவதற்காக, நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவதற்காக, இருதயத்தில் உள்ளவற்றை சொல்லுவதற்காக, அவரிடத்தில் இருந்து வரக்கூடிய பதிலை பெற்று கொள்வதற்காக ஒரு இடம் நமக்கு வேண்டுமானால் அதுதான் கெத்செமனே. இப்படி ஒரு இடத்தை அவர் வைத்திருந்தார் பாருங்க. அவருடைய வழக்கத்தின்படி பாருங்க, லூக்கா 22:39 அவர் தமது வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவர் அடிக்கடி இங்கே போனார், வழக்கம், அந்த வழக்கத்துக்கு படி. அப்போ நம்ம அடிக்கடி வேத வாசிக்கிறோம், பைபிள் ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நம்ம வழக்கத்தின்படி நம்ம ஒரு இடத்துல தேவனை ஆராதிக்க நம்ம அதுக்கு ஒதுக்கி இருக்கிறோமா? சும்மா ஒருக்கா நடந்துகிட்டே போகிறோம், ஒருக்கா பெட்லேயே உட்காந்துருக்குறோம், ஒருக்கா கிச்சனில் இருக்கும்போதே பைபிள் வாசிக்கிறோம், இப்படி இல்லாமல் நம்மை நாமே ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக, ஒரு வழக்கத்திற்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போது அவர் அது மட்டும் இல்லை பாருங்க, அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அப்போ எல்லா வாரமும் அவர் என்ன செய்கிறாரு, ஆலயத்துக்கு போகிறாரு. அந்த வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் என்ன செய்கிறாரு, ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அடுத்து பாருங்கள், வழக்கத்தின்படியே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ அப்படியே பாருங்க, அப்போ எல்லாத்தையும் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு நாள் போதகம் பண்ணல, திடீர்னு ஒரு நாள் ஓய்வு நாளுக்கு ஓய்வு நாள்னு சொல்லி என்ன சில கோயிலுக்கு போகலை, இதெல்லாம் வழக்கப்படுத்தியிருந்தார். அப்போ நம்முடைய வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? தேவன் நமக்கு கற்றுத்தத்த வழக்கங்களின்படி நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோமா? வேதம் ஆசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? தேவனை பற்றி சொல்லுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் சாட்சியாக அமைத்திருக்கிறோமா என்பதை நம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, எப்தா பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே தேவ சந்நிதியிலே என்ன செய்தார், சொன்னார்னு சொல்லி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:11 இருக்கு. அப்போ பெரிய பெரிய ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுருந்தாங்க, அந்த இடத்துக்கு போனாங்க. இன்னும் அநேக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அன்னாள் வந்து மலடியாக இருந்தபோது அவங்க தேவாலயத்துக்கு சென்று தண்ணீர் இருதயத்தை ஊட்டி, அப்போ தேவாலயத்துக்கு போகிற போதெல்லாம் அனுச்சிறாங்க, அவங்க அந்த வழக்கத்தின்படி அவங்க நினைச்சிறாங்க, ஒரு வருஷம் நினைச்சிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை ஃபெஸ்டிவலை கொண்டாட போகும்போதெல்லாம் எல்லோரும் ஃபெஸ்டிவலை கொண்டு விடுவாங்க. ஆனால் அன்னாள் தன் மலடியாக இருந்தனால அவங்க தேவாலயத்துக்கு போய் இதை ஒரு காரியமாக என்ன செஞ்சிட்ட தெய்வத்தினோடு பேசிகிட்டே இருக்காங்க, நான் மலடியாக இருக்கேன், எனக்கு குழந்தை வேணும், அதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவன் கொடுத்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியாக என்ன செய்தார், பிற்பாடு விளங்கினார். அடுத்து பாருங்க, எஸ்ஏகே ராஜா பாருங்க, சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபிக்கிறார். 15 கூட்டி கொடுக்கப்படுகிறது. அப்போ அது அவருக்கு ஒரு ஜெப இடமாக இருந்து, அது மட்டும் இல்ல பாருங்க, தானியலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 6:10 வீட்டு மாடிக்கு ஏறி அங்க பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் திரும்பி வழக்கத்தின்படியே ஜெபித்தார். அது அவருக்கு ஒரு ஜெப இடம். மேலே போய் பலகணிகளை திறந்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி என்ன செய்தார், ஜெபித்தார். அப்போ நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது, நமக்குன்னு ஒரு கெத்செமனே தோட்டம், ஜெப வீடு, ஜெப அறை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இன்னும் ஆராய்ந்து பார்க்க. அப்படி இல்லைன்னா அந்த இண்டையிலேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ கெத்செமனைக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இந்த கெத்செமனைக்குள்ளே போனால் அங்கே என்ன நடக்கும்? முதலாவது பாயிண்ட் பாருங்க, கெத்செமனே ஊக்கமாக ஜெபிக்கும் ஒரு இடம். அப்போ இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. கெத்செமனே என்றாலே சொன்னாலே அது கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊக்கமான ஒரு ஜெபஸ்தலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜெபஸ்தலம் தான் அந்த கெத்செமனே.
அப்போ அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போய் அவருக்கு ஒரு பாரம், மனது நிறைய பாரம். ஏன்னா அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டு குட்டியாக கூடிய ஒரு வேலை வந்தது. அப்போ அவருடைய பாடுகள் வந்து எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்தகார வல்லமைகளோடு எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு பலன் வேண்டியது இருந்தது. அதனால் அவர் மகா ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய இடத்தை தேடினார். துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் என்ன செய்தார், போராடி போராடி ஜெபிக்க ஒரு இடம் வேண்டியது இருந்த அந்த இடத்துக்கு தான் அதுதான். அதனால் அவர் என்ன செய்தார், கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். அங்கே எப்படி ஜெபித்தார் அப்படின்னா, சத்தமிட்டு போராடி என்ன செய்தார், ஜெபிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வரும்போது நமக்குன்னு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கதறி போராடிய ஜெபித்து நம்ம அவரிடத்துலேருந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எவ்வாறு கெத்செமனேக்கு போய் தம்முடைய பிதாவின் இடத்துல என்ன செய்கிறாரு, தனக்கிட்ட இருந்த எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார், சொல்கிறார். சொல்லக்கூடிய இடத்துல அவருக்கு பல இடங்கள்லேருந்து நெருக்கடி வருது. வானமண்டலங்களின் பொல்லாத சேனைகளின் அதிகாரங்கள் எல்லாம் அவரோடு போராடி கொண்டே இருக்கிறது. ஏன்னா இவர் மறித்து ஜீவனோடு எழும்பிட்டா அந்த மற்ற போராட்டங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டா இந்த பாவத்துக்கு ஒரு முடி வந்துடும். நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, பரலோகத்தில் சேர்த்து கொள்ள போடுவாங்க, பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போகிற கூட்டங்கள் குறைந்து விடும். அப்போ அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக சாத்தான் போராடி கொண்டிருக்கிற அந்த வேளையில் பல விதமான டீவியேஷன்ஸ் அவன் என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துருப்பான். 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் தொடங்கி முடிச்சு என்ன செய்கிறார், வெளியே வரும்போது சோதிக்கிறான் பார், நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக முடிச்சு, நீ தேவனுடைய குமாரனேயானால் இங்கிருந்து தாழ குதியும், இப்படி நீ தேவனுடைய குமாரனேயானால் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி, அப்போ நான் தேவனுடைய குமாரன் தானா அப்படிங்கிற அவருக்கு ஒரு சந்தேகம் வர வரைக்கும் அப்படியே என்ன செய்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவர் எல்லாவற்றையும் எதனால ஜெயம் கொண்டார் அப்படின்னா, இந்த ஜபத்தினால், இந்த கெத்செமனேக்கு வந்து அவர் ஜபித்த ஜபத்தினால அவர் என்ன செய்கிறாரு, மேற்கொள்கிறாரு. நாம் அப்படி இல்லை, இன்னைக்கு நீ கிறிஸ்துவின் பிள்ளையானால் இதை செய்ய அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஸ்டெப் பேக்கில் போய் நின்று நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தயங்குறோம். ஏன்னா நம்ம இன்னும் ஆவிக்குள்ளாக பலப்படவில்லை, நமக்கு இன்னும் கெத்செமனேயின் அனுபவம், அந்த ஜப அனுபவம், போராடி வெற்றி பெறக்கூடிய அனுபவம் நமக்குள்ள இன்னும் என்ன செய்யலை, கடந்து வரலை. ஊக்கமாக போராடி ஜெபிக்கக்கூடிய இடம் தான் கெத்செமனே தோட்டம். அவர் ஜெபித்தாரு, அவர் ஜெபிக்கிறாரு. அவர் எப்படி ஜெபிக்கிறாருனா, இந்த உலகத்தின் மக்களுடைய பாவங்கள், ஆதாம் ஏவாள தொடங்கின அந்த பாவம் இப்ப என்ன செய்கிற, பூரணமாக்கப்பட்டு அவர் மேல அப்படியே சுமத்தப்படுகிறது. அவருக்கு தாங்கொண்ணா ஒரு பாரமாக இருக்கிறது. அந்த வேதனை அப்படியே அவரை நெருக்குகிறது. அவர் நெருக்கும் போது அவர் உடம்பில் இருக்கிற இரத்த நாளங்கள் வெடித்து, அந்த இரத்தங்கள் எப்படி வெளிவருதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்வை தோரத்தின் வெளியாக இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வந்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கும் போது சுற்றிலும் இரத்தம், எங்கு பார்த்தாலும் அந்த சுற்றிலும் இரத்தம். அந்த இரத்தம் எங்க சிந்தப்படுகிற, சிலுவையில் இரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன செய்தார், சிந்த தொடங்கி விட்டார். எதற்காக, எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை தருவதற்காக, நம்ம இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, நாம் இழந்து போன சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட சாபம் நீங்குவதற்காக, நம் மேல் விழுந்த வியாதிகள் வேதனைகள் நீங்குவதற்காக அவருடைய இரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அது சிந்தப்பட்டது. உங்களுக்கு எனக்காகவும் அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து, இரத்த வேர்வை தோரத்தின் வழியாக அந்த இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அது என்ன செய்தது, தரையில் விழுந்தது. தரையில் விழுந்த இரத்தம் உண்மையிலே பிதாவை நோக்கி கூப்பிட்டு இருக்கக்கூடும். ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டது, சிந்தப்பட்ட உடனே அது கூப்பிட்டது பூமியிலேருந்து, நான் என்ன இப்படி இரத்தம் சிந்தப்பட்டது, எனக்காக நீர் கேளும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற உடனே இறங்கி வர்றாரு.
வந்து காயின்டேக்கிற கொண்டு சகோதரனை ஆபேல் எங்கே அப்படின்னு கேட்கிறார். நான் காவலாளியும் அவன் பதில் சொல்றான், ஆனா அவன் ரத்தம் கூப்பிட்டது. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்படும் போது பிதாவானவருக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும். என்ன சொல்லி அவர் ஜபித்தாரு பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபித்தார். அந்த ஊக்கமான ஜெபம் கேட்கப்பட்டது. மேலே இருந்து ஒரு தேவதூதனை பிதாவானார் அனுப்பினார், அவர் பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஊக்கமான ஜெபம், நம்முடைய ஜெப அறையில், கெத்செமனேயினுக்குரிய ஜெப அறையில் நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் எவ்வாறு ஊக்கமா இருக்கிறது, அதற்கு உடனடியாக பதில் கடந்து வந்தது. அவருடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வேண்டப்பட்ட பலன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பலத்தினால் அவர் என்ன செய்யறாரு, எழும்பி அவர் சீஷர்களை திரும்பி பார்க்குறா. அவங்க என்ன செய்யறாங்க, நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து கேட்கிறார். ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணி கொடுக்கும் போது நான் தனித்து விடப்படக்கூடிய காலம் வரும். அவர் தனித்து விடப்பட்டார். போராட்டத்தின் உச்சத்தில், பிரச்சனையின் உச்சக்கட்டத்தில் தனித்து விடப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு யாரு மேலே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, என் கூட பிறந்தவங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க, என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனே சிலுவையில் கொடுத்தார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதற்காகவே அவர் கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். ஜெபித்து ஜெபித்து அவர் போராடி இந்த சத்ருவிடத்திலிருந்து உங்களை மீட்டு கொள்ளும்படிக்காக, சாத்தானை ஜெயப்பட்டு ஜெயமிட்டு அவரை எழும்புவதற்காக அவர் என்ன செய்தார், தன்னையே ஒரு பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக அவர் போராடி ஜெபித்த இடம் இந்த கெத்செமனே தோட்டம். அவருடைய இந்த உலகத்துக்கு வந்த ஒரு காரியம் உண்டு. என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய வந்த காரணமே தன்னுடைய கண்ணீர், தன்னுடைய வியர்வை, தன்னுடைய இரத்தம் வந்து எதற்காக சிந்தப்படணும், சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்த மனுகுலத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சத்தமாக கதறார், இவங்க எல்லாம் மீட்கப்படணும், இவங்க எல்லாம் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டு என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஓரல் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தெய்வ பக்தன் என்ன செய்தார் அப்படின்னா, ஆவின் வரங்களுக்காக உபவாசித்து என்ன செய்து கொண்டிருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் அவர்கிட்ட பேசினார், பாருங்க, என்னோட கூட கெத்செமனைக்கு ஜெபிக்க வருவாயா அப்படின்னு கேட்டார். இப்போ ஆவின் கனிகள் வேணும், அவர் ஊக்கமாக ஜெபிச்சுட்டே இருக்காரு, கெத்செமனேக்கு கூப்பிடுறாரு. சரி போனால் அங்கே கிடைக்குமா இருக்கும், ஏன்னா அங்கே ஒலிவ மரங்கள்லாம் நிறையா இருக்குது, அப்போ அந்த கனிகள் வந்து அங்கேருந்தான் கிடைக்கும்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, கிளம்பி போகிறார். அப்போது அங்கே போனோடனே பகிர்ந்து, அங்கே போன பிறகு எனக்கு என்ன கூட அந்த அனுபவத்தை பகிர்ந்தும் கொள்ள வருவாயான்னு கேட்குறாரு. அங்கே கிளம்பி போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா, எல்லா நாளும் அவர் ஜெபிக்கிற அந்த ஜெப அறையை திறந்து அவர் உள்ளே போனால் அது கரெக்டாக கெத்செமனே தோட்டம் மாதிரியே இருந்துச்சான். இந்த ஒலிவ மரங்கள் அப்படி பார்த்தனா அவர் அப்படியே அதிர்ந்து போயிட்டார். எப்படி கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து முழங்கால் பட்டி ஜெபித்துட்டு இருந்தாரோ அதே டைம் அதே மாதிரி அங்கேயும் ஜெபிச்சுட்டே இருக்கிறார். அவரை சுற்றி அப்படியே ரத்தங்கள்லாம் அப்படி என்ன செய்து அப்படியே என்ன செய்து கிடக்குது. முழங்கால் படிட்டு கண்ணீர் சிந்தி இயேசு கிறிஸ்து ஜெபித்துட்டு இருக்கத அவர் பார்க்குறாரு. முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கும் போது எப்படி அந்த ரத்த என்ன செஞ்சுருக்கும், ஆங்காங்கே எப்படி செதறி கிடக்குமோ அப்படி என்ன செய்கிறாரு, பார்க்குறார். அந்த பக்தன் முழங்கால் படிட்ட போது அவர் தமது கரத்தை, இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டுறார். நீட்டி அந்த கரத்தை பார்த்தா அது கரெல்லாம் ரத்தமாக தோய்ந்துருக்கு. அடுத்த நிமிடமே இவர் தம்முடைய கரத்தை, இயேசு கிறிஸ்து கரத்தோடு என்ன செய்கிறாரு, சேர்த்து வச்சு பார்த்தா அந்த பக்தனுடைய காதுகளில் இவ்வளோ நேரம் எதுவுமே கேட்கல, இப்போ இயேசு கிறிஸ்துவின் காதுகளில் என்ன கேட்டதோ அது இவர் காதில் கேட்டது. ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள அந்த கெத்செமனே தோட்டங்கிற ஜெப அறைக்குள்ளே வந்துட்டாரு. இயேசுவோட கை கோர்த்தாச்சு, அவருடைய உடம்பெல்லாம் கரங்கள் எல்லாம் காயும், அந்த காயத்தோடு தன்னையும் ஈடுபடுத்தி கொள்ளும்போது என்ன சத்தத்தை அவர் கேட்டார் அப்படின்னா, பிள்ளைகளை இழந்து வாடும் பெற்றோரின் குரல், தாய் தகப்பனை இழந்து வாடும் பிள்ளைகளின் குரல்,
மூன்று நாட்களில் அவர் இரவும் பகலும் இளம் தாய்மார்களுக்கு நேரிடக்கூடிய அந்த கஷ்டங்கள் கொடுமைகள் அவங்க கத்துற கத்து எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதறுகிற உலகத்துல இருந்து எத்தனையோ மக்கள் கதறத அவர் மூணு நாள் அவருடைய உபாச ஜெபம் ஃபுல்லா அதுலயே ஃபுல்லா கேட்கிறார். எப்படி அந்த மூணு நாள் போச்சுன்னு அவருக்கு நினைச்சல தெரியாம ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்புறம் அவர் அப்படியே கிளம்பி அந்த மூன்று நாள் உபவாசத்தை முடித்து அவர் வெளியே வரும்போது அவர் ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய அதே பாரம் அவருக்குள்ள வந்திருந்துச்சு. அவர் அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்துல எதற்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே அர்ப்பணித்திருந்தாரோ அதே பாரம் அவருக்குள்ள வந்திருந்துச்சு. அவருக்கு ஆவியின் கனிகள் நிரம்ப பெற்றவராய் ஊழியத்தை ரொம்ப வெற்றிகரமாய் செய்ய முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பாருங்க, நாம் எவ்வாறு இருக்கிறோம், நம்முடைய ஜெப அறையில் நாம் எவ்வாறு இயேசுவோடு நாம் இருக்கிறோம், அவரோடு நம்ம கை கோர்த்து ஜெபிக்கிறோமா, அவருடைய பாரத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோமா. கெத்செமனை தோட்டத்துக்கு போனார், அங்கே வியாகுலப்பட்டார், பிதாவின் சித்தத்தின்படி செய்வேன் சொன்னார், ஒரு தெய்வது அப்படிலாம் நம்ம தியானிக்கிறோம், அதோட முடிந்தது. ஆனா இது எதற்காக வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறது, இதுல இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? ஆபேலின் ரத்தம், இப்ப ரத்தத்துக்கு பாத்தீங்கன்னா மொழி உண்டு, சத்தம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. விலங்குகளுடைய ரத்தத்திற்கும் மனிதனுடைய ரத்தத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆனா இந்த விலங்குகளின் ரத்தத்துக்கு மொழி கிடையாது, அதுக்கு ஒரு குரல் கிடையாது, அதுக்கு ஒரு பாஷை எதுவுமே கிடையாது. ஆனா மனிதனுடைய ரத்தத்துக்கு என்ன உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூப்பிடும், மொழி அதுக்கு உண்டு. அதனாலதான் ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டோன்னு அது கூப்பிட்டது, கூப்பிட்ட உடனே கர்த்தர் இறங்கி வர்றாரு, காயின்ட்ட கேக்குறார். அதே போல கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட உடனே உடனே கேக்குது, பிதாவன் அவர் கேக்குது, அவர் உடனே அவர் எதற்காக அந்த ரத்தத்தை சிந்து பண்ண போது என்ன வேண்டி கொண்டாரோ அது நடக்குது. ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துறார். அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்துல வடிக்கிற கண்ணீர், நம்ம ரத்த கண்ணீர் நம்ம வடிச்சிட்டு இருக்கோம், நம்முடைய போராட்டங்கள் வியாதி நம்ம இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய கரங்களை நாம் இணைத்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் எவ்வாறு அந்த ஊழியர் வந்து இணைந்து ஜெபித்தார், அதே போல நாமும் ஜெபிக்கும் போது நாமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும், கடந்து வர முடியும். இந்த கெத்செமனே அப்படிங்கிறது ஒரு திரும்பி வர முடியாத ஒரு எல்லை, அதுக்கு போயிட்டோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் இட் டு த கரெக்ட் பாத். அதனால நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, அடுத்து நித்திய வாழ்க்கைக்கு நேரம் நம்ம என்ன செய்ய முடியும், கடந்து செல்ல முடியும். அது போயிட்டே இருப்போம், திரும்பி வர நமக்கு ஆசையா இருக்கு. அதனால தேவனோடு நம்ம பின்னி பிணைந்து அவருடைய சித்தத்தை அவருடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கெத்செமனே ஜெப அறை இருக்கும்போது அந்த ஊர் செழிக்கும், நம்ம இந்தியா தேசம் செழிக்கும். அப்போ நம்முடைய ஜெப அறைகள் எப்படி மாற்றப்பட வேண்டும், ஒரு கெத்செமனே தோட்டமாக மாற்றப்பட வேண்டும். அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு எவ்வாறு வேண்டி கொண்டாரா, அதே போல நாமும் அவரோடு கரம் கோர்த்து நாம் ஜெபிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். கெத்செமனே அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன பதம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் செக்கு. ஒலிவ விதைகளை எண்ணெய் செக்கில் இட்டு ஆட்டி ஒலிவ எண்ணெய் நினைச்சுவாங்க எடுப்பாங்க. அதே போல இந்த கெத்செமனேங்கிற இதுல இவர் வந்து இந்த ஒலிவ விதைகளாக இயேசு கிறிஸ்து அந்த செக்கில் அவர் ஆட்டப்படுறாரு, பிழியப்படுறாரு. அவர் பிழியப்படும் போது அவர் ரத்தம் முழுவதுமாக சிந்தப்படுகிறது. எதற்காக? அவருடைய உடம்புல இருக்கிற அத்தனை சொட்டு ரத்தமும் பிழியப்பட்டது, நம்மை நிரப்புவதற்காக, நம்மை அபிஷேகிப்பதற்காக, நம்மை தேற்றப்படுத்துவதற்காக. தேற்றவாளனாக நமக்காக அவர் என்ன செய்தார், பிழியப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டது அவருடைய சரீரம். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் அந்த இடத்துல. எதற்காக? நமக்காக. நம்முடைய பாடுகள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கி நாம் சுகமாயிருப்பதற்காக அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயங்களப்பட்டார். எதற்காக? நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக. நாம் நொறுக்கப்பட்டிருக்கிற சிச்சுவேஷன்ல அதை நீங்குவதற்காக. இன்றைக்கு நாங்கள் நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்குள் கடந்து வரும்போது உங்களுடைய வேதனைகள் எல்லாம் மாறிவிடும். ஒரு செல்வந்தர் வந்து பெரிய கோடீஸ்வரர், அவரை பார்க்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு சந்தோஷமே இல்லை, இவ்வளோ பணம் இருக்குது,
ஆனால் எனக்குடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் பதவி இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், சந்தோஷம் சமாதானம் தானாக கடந்து வரும். அவர் உள்ளே உங்கள் இருதயத்திற்குள் வாசம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பயம் நீங்கிவிடும், உங்களுக்கு இருக்கிற சமாதான குறைச்சல் நீங்கிவிடும், நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை எதற்கும் பயப்பட வேண்டாம். சில நேரம் சிலவங்க சொல்லுவாங்க, இப்படி என்னை பிசாசு பயங்காட்டிகிட்டே இருக்கான், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், எனக்கு இப்படி வியாதி வருமா, எனக்கு அங்கேருந்து ஒரு பிரச்சனை வருமா, அங்கேருந்து ரெய்டு வருவாங்க, அப்படி சொல்லி பயங்காட்டிகிட்டே இருக்கிறான் என் மனசில். இந்த பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறேன், நீங்க அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீரானால் நான் உங்கள் இருதயத்தில் கடந்து வரும்போது இந்த பயம், கலக்கம், சமாதான குறைச்சல் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்விடும், எடுபட்டு போய்விடும். அதற்காக தான் தேவன் கெத்செமனை அனுபவத்தை உங்களுக்கு முன்பாக முன்னிறுத்தி இருக்கிறார். இந்த கெத்செமனையினால நம்ம நிறைய காரியங்களை, இது மட்டும் இல்ல, அந்த துக்கத்தின் பாத்திரம் அவரை விட்டு என்ன செய்து நீங்கிற்று, அவர் வெளியே வரும்போது அதை எடுபட்டு போயிற்று. அவரை சுற்றி இருந்த சீஷர்கள், அவருடைய சீஷரே அவர் என்ன செய்யறாரு, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துருதார். அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை காட்டி கொடுத்துருக்காங்களா? நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு மீண்டும் உங்களை உயிர் பெற்று வர செய்து உங்களை பழையபடி உங்கள் நிலையிலே கொண்டு நிறுத்தவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கெத்செமனேக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, புறக்கணிக்கப்படும் இடம். புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்தில் பிதாவானவரை நோக்கி அவர் என்ன செய்தாரு, தன்னுடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு, சாத்தானுடைய கையிலிருந்து இந்த பூமியின் மக்களை என்ன செய்தாரு, மீட்டு கொண்டார். அப்போ இப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கும்போது நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றையிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள், கெத்செமனே தோட்டம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கும் வேணும். எங்கள் வீட்டில் நான் அது ஒரு இடத்த நான் செய்யணும் ரெடி பண்ணேன். எங்களுக்கு அறை இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிற டெய்லி அது ஒரே இடத்துல, அது ஒரு பெட்ரூமாக இருக்கலாம், அதில் ஒரு பகுதியில் நான் அந்த இடத்துல போய் நான் டெய்லி ஜபிப்பேன். அதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் ஆயத்தமாக அங்கே இருப்பார். உங்களுடைய ஜெபத்திற்காக நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு முன்பாக அவர் என்ன செய்வார், அந்த இடத்துக்கு கடந்து வந்து விடுவார். நீங்கள் அவரோடு வாய்க்கப்பட்டு பேசும்போது நிறைய காரியங்கள் நடக்கவிருக்கும், காரியங்கள் நடக்கிற காரியங்கள், இன்னும் நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நல்ல குணம் பாருங்கள் என்னென்னா, இனிமே நடக்க போகிறத தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாமல் நடத்தவே மாட்டார். அப்போ அப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இன்னிலிருந்து நானும் ஒரு கெத்செமனே ஒரு ஜெப வீரனாக மாறுவேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, கெத்செமனேக்கு வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக தகப்பனே பிதாவோடு இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ஒரு கிறிஸ்துவாக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலேயும் தகப்பனே எத்தனையோ பிள்ளைங்கள் உமக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் தகப்பனை வழக்கப்படுத்தி டெய்லி இந்த நேரத்தில் நான் இயேசுவோடு பேசுவேன், அவரோடு நான் இணைந்து ஜெபிப்பேன், அவரோடு கரம் கோர்த்து நான் ஜெபி, அவர் பேசுகிறத நான் கேட்பேன், அவருடைய வியாகுலங்கள் வேதனைகளை நானும் பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவரையும் சீஷராக நீர் மாற்றுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்த போகிறீர், உமக்கு நன்றி. அப்பா, கவலையோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு, பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி தகப்பனே. அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.